நம்ம இதான் சோ நம்மளுடைய இது வந்து நம்ம ஃபுல்லா அச்சீவ் பண்ணிட்டோம், அதனால நம்ம இன்னும் போக தேவையில்லை அப்படின்னு இல்லை. நமக்கு இன்னுமே இன்னும் வளர்ந்த கண்ட்ரீஸ்லயுமே சில கண்ட்ரீஸ் வந்து 30-35% இருக்கும் போது தமிழ்நாடு மாநிலம் வந்து நம்ம மிகச்சிறந்த லெவல்ல ஒரு 45-50% ஜிஆர் நம்ம அச்சீவ் பண்ணிருக்கோம். அது ஒரு மிகச்சிறந்த விஷயம். ஸ்டில் நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவையா வந்து இந்த ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஸ்கீம் மூலியமா காலேஜஸ்ல காலேஜ் எக்ஸ்போஷியர் விசிட்ஸ் மூலியமா இன்னும் அந்த மிச்சம் இருக்கிற 50% நம்ம கவர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோடைய அல்டிமேட் கோலா இருக்கு. ஸோ அதுக்கு உண்டான இதை பார்க்கணும். அதாவது என்னன்னா, நம்ம 100 பேர் இருக்கோம்னா 50 பேர் தான் காலேஜுக்கு போறோம், மிச்சம் 50 பேர் உயர்கல்வி போறது கிடையாது அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதுல வெவ்வேறு படிப்புகள் வெவ்வேறு விதத்துல இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் படிப்பு முக்கியங்கிற அந்த விஷயத்துல எந்தெந்த காலேஜஸ் டிஃப்ரெண்ட் காலேஜஸ் டிஃப்ரெண்ட் கோர்ஸ் இதை சொல்றாங்க. இங்க மதுரை மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிற போது இது இங்க நாங்க என்னென்ன பண்றோம், இங்க நாங்க எங்களுடைய ஒர்க் என்ன அப்படிங்கறதுடைய பேசிக்கா இருக்கு. ஸோ நாங்க மதுரை மெடிக்கல் காலேஜஸ் மதுரை மெடிக்கல் காலேஜ்ல அரௌண்ட் 17 lakh பேஷண்ட்ஸ வருஷத்துக்கு பாக்குறோம், விச் இஸ் லைக் செகண்ட் லார்ஜஸ்ட் இன் தமிழ்நாடு. 17 லட்சம் மக்களை ட்ரீட்மெண்ட் பண்றோம், 17 லட்சம் மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது. நம்ம அது வந்து ரொம்ப ஒரு பெரிய நம்பர் இல்லையா? 17 லட்சம் மக்களுக்கு நம்மளுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே இங்க நடந்துட்டு இருக்கு. இங்க இந்த மருத்துவக் கல்லூரியில பார்க்கும்போது எல்லா விதமான மருத்துவர்களும் எல்லா விதமான ஹையஸ்ட் சூப்பர் ஸ்பெஷலிஸ்டும் இருக்கிறாங்க. அது வந்து ஒரு மிகச்சிறந்த விஷயம். டீன் சாருடைய இன்சிஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, நாங்க இப்ப புதுசா நிறைய ரிசர்ச்சர்ஸ் அண்ட் ரிசர்ச்சர்ஸ்லயுமே வி ஆர் இன்வால்வ்ட். அண்ட் இது வந்து ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு கல்லூரி, அண்ட் பர்டிகுலர்லி இந்தியா லெவல்லயுமே ஒரு மிகச்சிறந்த ஒரு பிளேஸ்ல இருக்கிற ஒரு கல்லூரி. நாங்க இங்க வந்து என்னென்ன பாடத்திட்டங்கள் இங்க மதுரை மருத்துவக் கல்லூரி அப்படின்னு சொல்லும் போது வெறும் எம்பிபிஎஸ் படிப்பு மட்டும்தான் இருக்குமா எம்பிபிஎஸ் அப்படின்னு சொல்லி சில இதெல்லாம் இருக்காங்கண்ணா. இங்க எம்பிபிஎஸ்ல இருந்து ஒரு மருத்துவமனைக்குள்ள நுழையும் போது யார் யாரை பாக்குறோம் அப்படிங்கிற போது, ஒரு மருத்துவரை தான் நம்ம டைரக்டா பார்க்க முடியாது இல்லையா? நம்ம ஒரு செவிலியரை பார்ப்போம், ஒரு லேப் டெக்னீஷியனை பார்ப்போம், இன்னும் நிறைய வெவ்வேறு இருக்கிற எல்லாத்தையுமே பார்ப்போம் இல்லையா? சோ ரேடியோகிராஃபரை பார்ப்போம், ஓடிக்கு போனா ஓடி டெக்னீஷியன் பார்ப்போம், இப்படி ஒவ்வொரு விதமான படிப்புகள் இருக்கும். சோ அந்த படிப்புகளும் இங்க இருக்கு. அந்த படிப்புகளும் எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறது எங்களுடைய வாலண்டியர்ஸ் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டடிஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த கால இதுல வந்து ஒரு நீட்டுங்கிற இந்த தேர்வு இருக்கு. இந்த தேர்வை வந்து நம்ம ரொம்ப இது பண்ணாது. இதை எப்படி நம்ம கிளியர் பண்ணணும், இதுக்கு எப்படி டெக்னிக்கலி இதை நம்ம எப்படி ஈஸியா கிளியர் பண்ணலாம், அண்ட் இதை நம்ம கிளியர் பண்றதுனால நமக்கு அதாவது இதுக்கு அடுத்து நம்மளுக்கு எப்படி எம்பிபிஎஸ் மாதிரி படிப்புகளுக்குள்ள நுழைய முடியும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதுவும் ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் இல்ல, சிம்பிளா சில டெக்னிக்ஸ் தான். அந்த டெக்னிக்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணலாம், என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்கலாம், அதுல எப்படி எந்தெந்த சப்ஜெக்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களையும் இப்ப பேசலாம். ஸோ ஓவர் டு அவந்திகா, ஆர்னிகா. ஸோ ஆர்னிகா உடைய ஒரு இன்ட்ரடக்ஷனோட ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ. குட் ஈவினிங் ஆல் தி அஃபிஷியல்ஸ். நான் வந்து ஸ்லைட் நான் பேசுறது கேக்குதா?
எஸ் மேம், நீங்க உங்களோட நீங்க பேசுறது கேக்குதுமா? எஸ் நீங்க பேசுறது கேக்குது. ஓகே மேம், ஓகே மேம், தேங்க்யூ மேம். மேம் ஸ்லைட்ஸ் தெரியுதா மேம்? ஸ்லைட்ஸ் விசிபிளா இருக்கு. எஸ் ப்ளீஸ் கோ அஹெட். ஓகே மேம், ஓகே எஸ் மேம், தேங்க்யூ மேம். என்னோட பேர் ஆர்னிகா, நான் மதுரை மெடிக்கல் காலேஜ்ல செகண்ட் இயர் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை வந்து இங்க ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன். உங்க வேல்யூபிள் டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காலேஜ் பத்தி நான் ரெப்ரசென்ட் பண்ணி இங்க வந்து பேசுறதுனால நம்ம காலேஜ் பத்தி என்னென்ன இருக்கு அப்படின்னு சும்மா ஓவர் வியூவா பாத்துடலாம். இந்த ப்ரோக்ராம் வந்து என்எஸ்எஸ் என்எஸ்எஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது மதுரை மெடிக்கல் காலேஜ்ல இருந்து. அதுல இருந்து தான் நாங்க ஓரியன்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கோம். சில இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் இந்த காலேஜ் வந்து எப்படி ஆரம்பிச்சது அந்த மாதிரி மட்டும் சிலது பார்க்கலாம். இந்த காலேஜோட ஓரியன்ட் ஆயிருக்க ஹாஸ்பிட்டல் வந்து ராஜாஜி ஹாஸ்பிட்டல். இங்க வந்து நம்ம டெர்ஷரி கேர் ப்ரொவைட் பண்றோம். அதாவது எப்படின்னா கிராமத்துல வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் அந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு டிஸ்ட்ரிக்ட். அதுக்கப்புறம் நீங்க வந்து தென் மாவட்டங்கள்ல இருக்கிறதுல இது ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல். அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சது வந்து எப்போ அப்படின்னா 1842ல வந்து சின்ன லெவல்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் டீச்சிங் ஹாஸ்பிட்டலா மாறினது 1954ல. அந்த காலேஜ் வாஸ் இனாகிரேட்டட். அதாவது ஆரம்பிச்சது வந்து என்னன்னா சீஃப் மினிஸ்டர் கே காமராஜர் இந்த பீரியட்ல ஆரம்பிச்சது பை த யூனியன் ஹெல்த் மினிஸ்டர் ராஜ்குமாரி அமிர்த்கார் அவர்னால ஆரம்பிக்கப்பட்டது. இதோட ஃபர்ஸ்ட் டீன் வந்து பத்மநாபன் சார். அதுக்கப்புறம் இங்க வந்து சில்வர் ஜூப்ளி நடந்திருக்கு, கோல்டன் ஜூப்ளி நடந்திருக்கு. இட் ஹஸ் கிராஸ்ட் மோர் ஓவர் த கோல்டன் ஜூப்ளி. கோல்டன் ஜூப்ளி இன் சில்வர் ஜூப்ளி வந்து 1979ல நடந்தது, கோல்டன் ஜூப்ளி 2004ல நடந்தது. அதுக்கப்புறம் இங்க வந்து இருக்கிறதுல என்னன்னா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் இருக்க ஃபவுண்டர்ஸ் வந்து இதோட அலுமினி. அலுமினா இங்க படிச்சாங்க போனாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இங்க. அதுக்கப்புறம் இது ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச காலத்துல முத முதல் ஆரம்பிச்ச காலத்துல 50 ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து என்னன்னா 250 பேர் ஒரு பேட்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இரு. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ல 500 படுக்கைகள் வச்சு ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ வந்து 250 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு நாளைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல்ல எவ்வளவு பேர் எவ்வளவு நோயாளிகள் வந்து போயிட்டு வராங்க அப்படின்னா ஓ ஃப்ளோ வந்து என்ன ஆகுனா 6000 பேர் போறாங்க. நம்ம என்எஸ்எஸ்ல இருந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றது மட்டும் இல்லாம நம்ம என்னென்ன பண்றோம் அப்படின்னா விழிப்புணர்வுக்காக ஒரு வாக்கத்தான், அதே மாதிரி வந்து பிரஸ்ட் ஃபீடிங் வீக் வந்து August 1st week கண்டக்ட் பண்றோம். அதுக்காக வந்து என்ன ஆகுனா போஸ்டர்ஸ் கிரியேட் பண்றது, அது மூலமா நாங்க அவேர்னஸ் கிரியேட் பண்றது அந்த மாதிரி. அதே மாதிரி இங்க நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த முதல்வன் ஸ்கீம்ல இருந்து நம்ம வந்து அரசு பள்ளியில இருந்து வர மாணவர்களுக்கு நம்மளால என்ன பண்ண முடியுமோ, நம்ம வந்த இடத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இப்ப வந்து நம்ம காலேஜ் பத்தி முடிச்சாச்சு. நம்ம வந்து இப்ப வந்து என்னன்னா நீட் எக்ஸாம்ல வந்து என்னன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலையில நம்ம மெடிக்கல் காலேஜ்க்குள்ள எப்படி வரலாம் அப்படின்னா நீட் எக்ஸாம். இந்த நீட் எக்ஸாம்ல என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு சொல்ல தேவையானது என்ன அப்படின்னா, இந்த நீட் எக்ஸாம் வந்து என்னன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டக்ட் பண்ணுவாங்க. எத்தனை கொஷின்ஸ் இருக்கும்னா 200 கொஷின்ஸ் இருக்கும். அதே மாதிரி இதுல எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்கும்னா 4 சப்ஜெக்ட் இருக்கும். ஒன்னு வந்து என்ன ஆகுனா உயிரியல், உயிரியல்ல விலங்கியல் தாவரவியல் இருக்கும், இயற்பியல் வேதியியல் அந்த மாதிரி 4 சப்ஜெக்ட் இருக்கும். நம்ம எழுத போற மொத்த நேரம் வந்து என்னன்னா 3 மணி நேரம் எழுதுவோம். மொத்த மார்க் 720 மார்க்குக்கு எழுதுவோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து என்ன ஆகுனா முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்ப இருந்து என்னன்னா செக்ஷன் பி செக்ஷன் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் பிரிச்சிருக்காங்க. இப்ப பிசிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் ஏல 35 கொஷின்ஸ் இருக்கும், செக்ஷன் பி ல வந்து 15 கொஷின்ஸ் இருக்கும். அந்த செக்ஷன் பி வந்து ஆப்ஷனல். அந்த செக்ஷன் பி ல வந்து என்னன்னா இருக்கிற 15 கொஸ்டின்ல நமக்கு தேவையான 10 கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். இதுல ஒரு விஷயம் என்னன்னா இப்ப நம்ம நம்ம வந்து அட்டன் பண்றப்போ சில நேரம் நமக்கு தோணும் 4 கொஸ்டின்ல வந்து 4 ஆப்ஷன்ல 2 ஆப்ஷன் ரிலேட் ஆகுது அப்படின்னு தோணும். அப்ப நம்ம என்ன நினைப்போம்னா ஒருவேளை தப்பான கொஸ்டினா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு அட்டன் பண்ணாம வந்துடும். நெகட்டிவ் மார்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணாம வந்துடுவோம். ஆனா வந்து என்ன ஆகுனா உங்களுக்கு ஒருவேளை 2 ஆப்ஷனுமே கரெக்ட் அப்படின்னு தோணுச்சுன்னா தாராளமா அந்த 2 ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணுங்க, அதுக்கு மார்க் இருக்கும், போனஸ் மார்க்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் என்னன்னா கொஸ்டின் இருக்கும், அதுக்கு கீழே ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதுல கரெக்டான என்னதுன்னா அது சூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு கொஸ்டினுக்கு வந்து என்ன ஆகுனா 4 மார்க். நீங்க வந்து கரெக்டா அதுவே வந்து என்னன்னா தெரியவே இல்லை இந்த ஆப்ஷன்ஸ் எதுவுமே தெரியல கோரிலேட் ஆகல அப்படின்னா அட்டன் பண்ணாம விடுறது பெஸ்ட். ஏன் அப்படின்னா அங்க வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கும். நெகட்டிவ் மார்க் என்னன்னா இப்ப நீ ஒரு கொஸ்டின் எழுதிட்ட அப்படின்னா அது தப்பா இருந்ததுன்னா தப்பான கொஸ்டினுக்கு 1 மார்க் வந்து குறைப்பாங்க, அது நெகட்டிவ் மார்க். அதே மாதிரி நம்ம எந்தெந்த மொழியிலலாம் இந்த நீட் எக்ஸாம் வந்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மோஸ்ட்லி இது தெரியாது, எனக்கு தெரியல அந்த டைம்ல. அப்ப என்னன்னா நம்ம தமிழ்லயே எழுதலாம்.
தமிழ்ல எழுதலாம், இங்கிலீஷ்ல எழுதலாம், ஒவ்வொரு மாநிலத்திலயும் அவங்கவுங்களுக்கு தேவையான மொழியில எழுதுவாங்க. இப்ப நம்ம தமிழ்ல கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ்ல கொஸ்டின் பேப்பர் போட்டோம் அப்படின்னா இங்கிலீஷ் ஹிந்தி வரும். இப்ப தமிழ்ல போட்டோம் அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ் இருக்கும், பின்னாடி வந்து ஹிந்தி இங்கிலீஷ் இருக்கும். அப்புறம் இதுதான் அந்த பிசிக்ஸ்ல வந்து என்ன ஆகுனா, செக்ஷன் ஏ செக்ஷன் பி, செக்ஷன் ஏல 35 கொஸ்டின்ஸ் இருக்கும், செக்ஷன் பி ல 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 35 கொஸ்டின்ஸ் ஒரு கொஷினுக்கு 4 மார்க், அப்போ வந்து என்னன்னா 140 மார்க். செக்ஷன் பியில இருக்கிறதுல 15 கொஸ்டின்ஸ் இருக்கும், அதுல 10 தான் நீங்க அட்டன் பண்ணணும். அதனால பொறுமையா அதுல எது நமக்கு நல்லா தெரியும் அட்டன் பண்ணா 10 into 4 40 மார்க். அதே மாதிரி வந்து என்னன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு 180, டோட்டல் மார்க்ஸ் வந்து என்னன்னா 720. இங்க அடுத்த ப்ரொஜெக்ட் ஆகுறது என்னன்னா ஓஎம்ஆர் ஷீட். இந்த ஓஎம்ஆர் ஷீட் எப்படின்னா நம்ம வந்து இங்க நமக்கு எழுத மாட்டோம், இல்லாட்டி வந்து என்ன ஆகுனா ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி அந்த மாதிரி எல்லாம் நம்ம போட மாட்டோம். ஆப்ஷன் ஏ இருந்துச்சுன்னா அதுக்கு நேரம் வந்து என்ன ஆகுனா நம்ம சர்க்கிள் பண்ணுவோம், அந்த அதுக்குரிய வந்து கொஸ்டின் ஓஎம்ஆர் ஷீட் இது. அதுக்கப்புறம் நம்ம எப்படி இந்த இதுக்கு இந்த வெப்சைட்ல அப்ளை பண்ணலாம், நீட் எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம், அப்ளிகேஷன் எந்த வெப்சைட்ல வரும்னா NEET NTA.in அந்த வெப்சைட்ல வந்து இந்த அப்ளிகேஷன் வரும். அதே மாதிரி நம்ம இப்போ ஒரு விஷயத்துக்கு இப்போ நம்ம எழுதுறோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த நீட் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அதாவது என்னன்னா நம்ம எந்தெந்த சோர்சஸ் யூஸ் பண்ணி நம்ம படிக்கலாம் அந்த மாதிரி பண்றது இது. ஃபர்ஸ்ட் என்னன்னா நமக்கு நிறைய பேருக்கு தெரியும் என்சிஆர்டி ரிசோர்சஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ என்னன்னா என்சிஆர்டி புக்ஸ்ல இருக்கிறத விட நமக்கு இருக்கிற நம்ம ஸ்டேட் போர்ட் புக்ல வந்து என்னன்னா அதை விட நிறைய கண்டென்ட் இருக்கு. அதனால நம்ம இப்ப ஃப்ரெஷரா அட்டன் பண்றதுனால நம்ம அதை நல்லா படிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு இருக்க கண்டென்ட் தான் அப்படியே என்சிஆர்டில இருக்கு. என்சிஆர்டில என்னன்னா அந்த லைன் அப்படியே வரும், ஆனா நமக்கு கான்செப்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால நம்ம அதை பத்தி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அதே மாதிரி சில விஷயங்கள் வந்து இந்தந்த சப்ஜெக்டுக்கு நமக்கு என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அதுக்கேத்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு யோசிச்சோம்னா நமக்கு எல்லாத்துக்குமே இப்ப அவைலபிளா இருக்கிறது யூடியூப் சோர்சஸ். அந்த யூடியூப்ல என்னென்ன சேனல்ஸ் இருக்கு, இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் என்னென்ன சேனல்ஸ் இருக்கு அப்படின்னு மட்டும், ஈஸியான சேனல்ஸ் இருக்குன்னு மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகுனா பயாலஜிக்கு ராஜேஷ் நீட் பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு. இந்த இந்த ப்ராக்டிசஸ் எல்லாம் எதுக்கு அப்படின்னா இப்ப நீங்க ஒரு விஷயத்த புதுசா செய்ய ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நேராகும், அதை திருப்பி அப்ளை பண்றதுக்கு நேராகும், அதுல இருக்க தப்ப கண்டுபிடிச்சு மாத்துறதுக்கு கொஞ்சம் நேராகும். ஆனா வந்து என்ன ஆகுனா இந்த மாதிரி சில விஷயங்களை பார்த்து கொஸ்டின் பேங்க் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அந்த கொஸ்டின் பேங்க் என்னன்னா இந்த மாதிரி நீங்க சேனல்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா கடைசியில இது தருவாங்க. அதே மாதிரி வந்து என்ன ஆகும்னா நமக்கு தெரியும்ல இந்த கொஷின் பேங்க்ஸ் வந்து என்னன்னா சிலது அந்த வெப்சைட்ல இந்திய வெப்சைட்ல வந்து என்ன ஆகும்னா அவைலபிளா இருக்கும். அதை சால்வ் பண்ணி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுக்கிற டைம் காட்டிலும் குறைஞ்சிக்கிட்டே வரும், நமக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஹால்லயே என்னன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம எக்ஸாம் எழுதும் போது நமக்கு தெரியுதா தெரியுது இல்லையான்றதை விட நம்மளோட அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து என்னன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் இன்னொரு சேனல் ஃபார் பயாலஜிக்காக இருக்கிறது, இது எல்லாருக்கும் தெரியும் மோஸ்ட்லி. அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரிக்கு பாலாஸ் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு. அதே மாதிரி வந்து என்ன ஆகுனா கெமிஸ்ட்ரிக்கு இன்னொன்று என்னன்னா கோமலி மேம், இவங்க வந்து என்ன ஆகுனா சில கான்செப்ட்ஸை ட்ரிக் வச்சு யூஸ் பண்ணி சொல்லி தருவாங்க, இவங்களது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஓப்பன் யுவர் மைண்ட் வித் முருகா எம்பின்னு ஒரு சேனல் இருக்கு. அதுக்கப்புறம் இதுதான் நான் சொன்னது. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா நம்ம படிக்கிறப்ப வந்து என்ன ஆகுனா முடிஞ்ச அளவுக்கு நீங்க 2 மணி நேரம் ஒரு விஷயத்த இழுத்து இழுத்து கான்சன்ட்ரேஷன் இல்லாம படிக்கிறதுக்கு ஒரே ஒரே நேரத்துல கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கலாம், அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்றது தான் வந்து என்ன ஆகுனா உங்களை டைம் ரெடியூஸ் பண்ணும். அடுத்து வந்து 7.5 ரிசர்வேஷன் மூலமா எப்படி இந்த மெடிக்கல் காலேஜ்குள்ள வர்றது, இதுல இருக்க சில விஷயங்களை பத்தி விசாகதர்ஷினி அப்படின்றவங்க சொல்லுவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ உமா மேம், இந்த லிங்க் இப்போ இதாகும் ஸோ தட் இது சார் உங்களுக்கு இன்னும் 2 more minutes இருக்கு சார், நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் உங்களுக்கு இன்டர்ஃபியர் பண்ணி நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் சார், ஒரு டைம் தட்ஸ் செக் சொல்றேன். ப்ளீஸ் கோ அஹெட். யா தட்ஸ் ஃபைன் ஃபைன். இப்போ ஆனிக் சொன்ன மாதிரி இந்த வேரியஸ் எப்படி படிக்கணும், என்னென்ன விஷயங்கள் இருக்கு, பிளஸ் 7.5 ரிசர்வேஷன் கோட்டால அத என்ன மாதிரி நம்ம படிக்கணுங்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க இல்லையா. இந்த 720 மார்க்ஸ் எப்படி பிரிச்சிருக்காங்க, 360 பிளஸ் 360, அதுல பயாலஜிக்கு மட்டுமே
360 மார்க்ஸ் பிளஸ் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறாங்க. அதுல ஆக்சுவலி த டீச்சர்ஸ் யார் இந்த கன்சர்ன் டீச்சர்ஸ் நடத்துறத ஒழுங்கா நம்ம கவனமா கவனிச்சு அதை நம்ம அப்ளை பண்ணாலே மச் மோர் இனஃப். இந்த எக்ஸ்ட்ரா சோர்சஸ்ங்கிறது வந்து நம்மளுடைய டைமை நம்ம எக்ஸ்ட்ராவா மேக்சிமம் போன்லயோ இதுலயோ கொடுக்கும்போது அதை வேஸ்டா ஒரு ரீல்ஸ்லயோ இதுலயோ போகாம அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த யூடியூப் சேனல்ஸ் அண்ட் அதர் திங்ஸ், லைக் அதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா டைமையும் யூஸ் பண்றதுக்காக. ஸோ இந்த மாதிரி அந்த டயத்தை நம்ம வேஸ்ட் பண்ணாம யூஸ் பண்ணலாம். தென் நம்ம காலேஜஸோடைய ஹிஸ்ட்ரி அந்த இதை பத்தி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது இங்கே இங்கே நடந்துட்டு இருக்காது, பிளஸ் என்எஸ்எஸ் இதை எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. என்எஸ்எஸ் வந்து இங்கே நிறைய கிளப்ஸ் இருக்கும், நீங்க மெடிக்கல் காலேஜ் உள்ள நுழைஞ்சவொடனே இன்னும் ரொம்ப படிச்சுட்டு இருப்பாங்க, படிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு நினைச்சுக்க வேண்டாம். அவங்க படிக்கிறதுக்கு ஒரு லெவல் இருக்கும், மிச்சம் விஷயங்கள் லைக் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து எல்லா விதமான, இப்போ நமக்கு டான்ஸ்ல இஷ்டம் இருந்தா டான்ஸ்ல இல்ல இதுல மியூசிக்லயோ இல்ல எதுல வேணாலும் ஒவ்வொரு விஷயத்திலயுமே தனித்துவம் வாய்ந்த ஒரு இருக்கும். அதுல என்எஸ்எஸ்ங்கிறது மெயினா இந்த சோசியல் சர்வீசஸ் அண்ட் ஹெல்த் டேஸ் வேரியஸ் ஹெல்த் டேஸ் செலிப்ரேட் பண்றது, அதை எப்படி ப்ரமோட் பண்றது, ஹெல்த் ப்ரமோட் அதாவது பிரைமரி எஜுகேஷன் மூலியமா ஹெல்த் எஜுகேஷன் மூலியமா எப்படி ப்ரமோட் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து வெரி இம்பார்ட்டண்டா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் என்எஸ்எஸ் பண்ணிட்டு இருக்கிற சில விஷயங்கள். ஸோ இங்க நம்ம இங்க என்னென்ன கட் ஆஃப் மார்க் போன வருஷம் வரைக்கும் எவ்வளோ, பிளஸ் வேற என்னென்ன கோர்சஸ் இங்க அவைலபிள் இருக்கு, பிளஸ் ஃபீட்பேக்ஸ் இதை எல்லாத்தையுமே பிளஸ் குவெஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே அடுத்த செஷன்ல பாக்குறோம். ஸோ ஐ ஷால் ஸ்டாப் அண்ட் ரீஸ்டார்ட் செஷன் அகைன், இல்லையா மேடம்? Yeah, yes, sir. Sure, sir. Yes. Gracias.